குருவே துணை யோகமும் ஞானமும் அலைவரிசைக்கு அன்பர்களை வரவேற்கிறோம். நண்பர்களே, இன்றைய காணொளியில் நாம் சிந்திக்கவிருப்பது துன்பத்திலிருந்து விழிப்புணர்வு நிலைக்கு செல்வது எப்படி, துன்பத்துக்கான காரணம் என்ன, மனிதன் ஏன் துன்பத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இதற்கு மூலமும் முடிவும் என்ன என்பதை போன்ற சூட்சுமங்களை விளக்குவதாக இந்த காணொளி உள்ளது. பகவான் ஓஷோ அவர்கள் இப்படி கூறுவது உண்டு, துன்பம் என்பது தன் உணர்வற்ற மனதின் ஒரு நிலை. நாம் என்ன செய்கிறோம், நாம் என்ன நினைக்கிறோம், நாம் என்ன உணர்கிறோம் என்கிற விழிப்புணர்வு இல்லாததால் நாம் துன்பம் அடைகிறோம். அதனால்தான் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் நம்முடனேயே முரண்பட்டு கொண்டிருக்கிறோம். நமது செயல் ஒரு திசையில் செல்கிறது, சிந்தனை மற்றொரு திசையில் செல்கிறது, உணர்வுகள் வேறு எங்கோ செல்கிறது. நாம் பிரிந்து செல்கிறோம், நாம் மேலும் மேலும் பிளவுபட்டு செல்கின்றோம். அது துன்பத்தின் அடிப்படை விதியாக இருக்கிறது. நாம் நமக்குள் ஒற்றுமையை இழந்துவிட்டோம். நாம் முற்றிலும் மையத்தில் இல்லாமலும் வெறுமனே வெளிவட்டத்திலும் இருக்கிறோம். எனவே இயல்பாகவே ஒத்திசைவு இல்லாததொரு வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாகவும் துக்கமானதாகவும் ஏதோ ஒருவித சுமை போன்றும் ஒரு கஷ்டமாகவும் இருக்கிறது. அதிகபட்சமாக ஒருவர் இந்த துன்பத்தை கொஞ்சம் வேதனை குறைந்ததாக ஆக்கிக்கொள்ளலாம். மேலும் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான வலி நிவாரணிகள் கிடைக்கின்றன. வெறும் போதைப் பொருளும் மது வகைகளும் மட்டுமல்ல, இந்த மதங்களும் கூட ஒரு விதத்தில் போதை தரக்கூடிய அபின் போன்றதுதான். மேலும் இயல்பாகவே எல்லா மதங்களும் போதைப் பொருளுக்கு எதிராக உள்ளன. ஏனெனில் அவைகளும் அதே சந்தையில்தான் தங்கள் பொருட்களை விற்கின்றனர். எனவே அவர்கள் தங்களின் போட்டியாளர்களுக்கு எதிராக உள்ளனர். மக்கள் அபின் போன்ற போதைப் பொருட்களை எடுக்க ஆரம்பித்தால் அவர்கள் சமயவாதிகளாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் சமயவாதிகளாக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர்கள் தங்களின் போதைப் பொருளை கண்டு கொண்டு விட்டனர். மேலும் அபின் போன்ற போதைப் பொருட்கள் விலை மலிவானவை. அதில் நமது ஈடுபாடு கொஞ்சம் இருந்தால் போதுமானது. மக்கள் போதைப் பொருள் எல்எஸ்டி போன்ற மிகவும் நிறுத்தி செய்யப்பட்ட போதைப் பொருட்களை உபயோகிக்கும் போது இயல்பாகவே அவர்கள் சமயவாதிகளாக இருக்க போவது இல்லை. ஏனெனில் சமயம் என்பது ஆதிகாலத்து போதை மருந்து. எனவேதான் எல்லா மதங்களும் போதைப் பொருளுக்கு எதிராக உள்ளன. நண்பர்களே, மக்கள் துன்பத்தில் வாழ்கிறார்கள். அதில் இருந்து விடுபட இரண்டு வழிகள் தான் உள்ளது. அவர்கள் தியானம் செய்பவர்களாக, உஷாரானவர்களாக, விழிப்புணர்வு உள்ளவர்களாக, தன்னுணர்வு பெற்றவர்களாக ஆக வேண்டும், ஆக முடியும். ஆனால் அது மிகவும் கடினமான வேலை. அதற்கு தைரியம் தேவை. அல்லது இன்னொரு மலிவான வழி என்னவென்றால், நீங்கள் இப்போது எப்படி இருக்கிறீர்களோ அதைவிட இன்னும் அதிகமான தன்னுணர்வு இழந்த நிலைக்கு நீங்கள் சென்றுவிட்டு அந்த நிலையில் நீங்கள் அந்த துன்பத்தை உணராமல் இருக்க முடியும். உங்களை முற்றிலும் புலன் நுகர்ச்சி அற்றவர்களாக ஆக்குகின்ற ஒரே ஒரு பொருளை, ஏதோ ஒரு மயக்க மருந்தை, ஏதோ ஒரு வழி நிவாரணியை எடுத்துக்கொள்வதால், அது உங்களை தன்னுணர்வு இழந்த நிலைக்கு கொண்டு சென்று விடுவதால், நீங்கள் அந்த தன்னுணர்வு இழந்த நிலையில் உங்களது கோபம், துன்பம், அர்த்தமற்ற தன்மை இவற்றிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இந்த இரண்டாவது வழி தற்காலிக நிவாரண வழி. இது தப்பியோடுதல் என்கிறோம். இதனால் எந்த ஒரு முன்னேற்றமும் மனித வாழ்க்கையில் ஏற்பட்டு விடப்போவது இல்லை. இந்த இரண்டாம் வழி உண்மையான வழி அல்ல. இந்த இரண்டாம் வழி உங்களது துன்பத்தை கொஞ்சம் சௌகரியமானதாகவும், கொஞ்சம் தாங்கக்கூடியதாகவும், கொஞ்சம்
வசதியானதாகவும் மட்டுமே ஆக்கக்கூடியது. ஆனால் இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்காது. இது உங்களை மாற்றி அமைக்காது. உங்களுக்குள் மாற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் அது தியானத்தில் மட்டுமே முடியும். ஏனெனில் தியானம் ஒன்றுதான் உங்களை விழிப்புணர்வு உள்ளவர்களாக ஆக்குகின்ற ஒரே வழி. துன்பத்திலிருந்து விழிப்புணர்வு நிலைக்கு செல்வதற்கான ஒரே வழி தியானம் மட்டுமே. இதை தொடர்ந்து முயற்சி செய்பவர்கள் இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக மையத்தன்மையை பெற்றவர்களாக, பிரபஞ்ச இருப்புடன் கலந்தவர்களாக மாற முடியும். முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்களும் நன்றிகளும்.